சென்னை தாம்பரத்துல இருக்கேன். என்னுடைய இப்பதான் நான் 2 வருஷம் ஆச்சு இங்க சென்னைக்கு வந்து. ஆக்சுவலி வந்து காவேரி நதி ஓடக்கூடிய ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, கொடுமுடி சார்ந்தவன் நான். என்னுடைய காலகிரகத்துல என் பையன் அங்கெல்லாம் இருக்க வேணாம்ப்பா, என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு இங்க வீடு வாங்கி வச்சுட்டான். ஆக்சுவலி எனக்கு வந்து கோவை இந்த சென்னை மாநகர மக்களை பிடிக்காது, ஏன்னா யாரும் யாரோட அட்டாச்மெண்ட் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய புரிதல். அதனால எல்லா சென்னைக்காரங்களுக்கும் என் மேல அவ்வளவு இது இல்லை. இப்போ வந்து நான் இங்க தங்கியிருக்கேன். என்னுடைய பெயர் குகநாதன். ஆக்சுவலி வந்து நான் பேசிக்கலி ஐ எம் மாஸ்டர் இன் ரெய்கி, மாஸ்டர் இன் மேக்னிஃபைட் ஹீலிங். ரெண்டு ஹீலிங் செஷன்ல நான் மாஸ்டரேட் பண்ணியிருக்கேன். அதுவுமே என்னன்னா, காலத்தினுடைய கட்டாயம் என்னுடைய மகளுக்கு பிரெயின் டியூமர் வந்து அதை நான் குணப்படுத்தின ஆளு. ஆனா இவ்வளவெல்லாம் பண்ணனே, ஒழுங்கா படிச்சனான்னு கேட்டா படிக்கல, எதையுமே நான் கத்துக்காதவன். ஆனா இங்க வந்து எல்லா கிளாஸையும் பண்ணி உட்காந்து, நீங்க மேடம் கொஞ்ச நேரம் சொன்னாங்க, இந்த மேடம் மட்டும்தான், இவங்களும் சொல்றாங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு உதாரணமா, மாணவர்களுக்கு உதாரணமாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். ஆனா அதே மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதேதான் இந்த ஏஎல்பி வந்து கிளாஸ் வரும்போது, முதல்ல வரும்போது ஐயா பார்த்து ஒரே ஒரு நிமிஷம் பேசறதுக்கு வந்தது. அப்ப வந்து சாந்தகுமார் சார் சொன்னாரு, கொஞ்சம் கிறிஸ்பா பேசுங்க அப்படின்னு. இந்த சந்தர்ப்பம் விட்டா இனிமே கிடைக்காதுங்கிறது, எல்லாத்தையும் பேசிட்டு முடியும்னு முடிவிலே நிக்கிறேன். நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் ஐயாட்ட வந்து முதல்ல சொன்னேன், ஐயா வந்து மருத்துவம் பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு. அது சொன்னேன், ஐயா நீங்க வந்து அதை பற்றி மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன ரெக்வஸ்ட் வச்சேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, ஆஸ் அ ரெய்கி மாஸ்டர் நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ, நீங்க முழுக்க 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 இந்த ஜோதிடக்கலை இருக்கிறதுனால நவநாயகர்கள் உங்களோடு தெரியாமல் சூட்சமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இல்ல, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. உங்களை சுற்றி, உங்களை சுற்றி காத்து இருக்கு. இந்த காத்து மண்டலத்துல நவநாயகர்கள் உங்களை பேச சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய சிங்கக்குட்டி டால்பின் எல்லாம் உங்களுக்கு முன்னால நாங்க வந்து கையை கட்டிட்டு பேசாம இருக்கிற காரணம் அந்த ஆன்ம பலம் இந்த நவநாயகர்கள் உங்களை கொடுக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்புறம் ஐயாட்ட முன்னாடி சொன்னேன், ஐயா அந்த மருத்துவத்தை மட்டும், ஏன்னா அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டு என்ன வேணா நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, தயவு செய்து நோயை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், எப்படி வருதுன்னு. ஆனா நல்ல வேலையாக நம்மளுடைய ஏஎல்பி கிளாஸ்ல ஆயுள் பாவம் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, அப்பாடா இவங்க நெகட்டிவ் பேசுறேன்னு. அறம் அறம் பேசக்கூடாது என்று இந்த நம்மளுடைய இதுல எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா முதல்ல சொல்லுங்க, அந்த அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு கேள்வின்னு கேளுங்கண்ண. ஆக என்னுடைய வாழ்க்கையில நிறைய புரிதலையும் மாற்றங்களையும் உள்ளது. அப்புறம் ஆன்மா கிளாஸ் எடுத்த அந்த ஆசிரியை வந்து மிகவும் ரொம்ப, எங்க அம்மாவை வந்து நான் இன்னைக்கு 68 வயசுன்னு வச்சுங்களேன், என்னுடைய அம்மா ஒரு எடுத்தேன், இப்பதான் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணோன்னா இந்த கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து காசியில 8 நாள் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுங்க. சங்கர மடத்துல இது நடக்குது, 8 நாள் நானும் என்னுடைய துணைவியாரும் போறோம். இப்ப எங்க போறோம், கர்மாவை கழிக்க போறோம். அப்போ இவங்க சொன்னது நடந்ததா, அப்ப நான் வந்து யுனைட்டோட அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏஎல்பி படிச்சு நான் 10 பேருக்கு ஜாதகம் பார்க்கறனோ இல்லையோ, என்னுடைய ஆன்மா தூய்மைப்பட்டு விட்டது. ஐயாட்ட சொல்லிடுங்க, இந்த வாழ்க்கை கண்டிப்பா இப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏஎல்பின்னு அக்ஷய லக்ன பத்ததி இல்லை, அது கூட வச்சுக்கலாம், அது முன்னால சார் வச்சது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா ஆன்மா லிப்ட் ப்ரோக்ராம், ஆன்மாவை மேலெடுத்து செல்லக்கூடிய அடுத்த ஜென்மம் வேணுமா வேண்டாமா, இங்க ஏஎல்பிக்கு வந்து படிங்க. நீங்க படிச்சு நீங்க பணம் சொல்றீங்களோ, பைசா பாக்குறீங்களோ, ஐயா கூட கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து பேசுறேன், ஐயோ 10,000 வாங்கினா, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். இதையெல்லாம் மிக புரிதலாகக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஏஎல்பி வந்து லிப்டிங் ப்ரோக்ராம், ஆன்மா லிப்டிங் ப்ரோக்ராம் தான். இது வந்து அக்ஷய லக்ன பத்திரிகை ஐயா கண்டுபிடிச்சார். ஆனா ரெண்டாவதுங்க, நான் முந்தா நேற்று படுத்து மத்தியானம் தூக்கம்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். எப்பவும் நவநாயகர்கள் வந்து நம்மளை வழி நடத்துறாங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்களே, நான் சொன்னேனே அதுக்கு உண்டான ஒரு. அப்போ எங்களுக்கு வந்து நான் கோவில்ல அர்ச்சகராக இருந்ததுன்னா முன்னாடி வந்து ஸ்லோகம் இருந்தது, சனீஸ்வரனுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து தசரத சக்கரவர்த்தி ஏற்றினாரு. அதை ஏற்றின காரணம் காரியம் வந்து, ரோகிணி சனி வந்து ரோகிணி நட்சத்திரத்தை கடந்து போகும் பொழுது வர்க்கடம் நிகழும் என்பதை அறிந்த தசரத மகாராஜா நேரம் போய் சனீஸ்வரன்கிட்ட நின்று அந்த கடக்கிற நேரத்துல நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா ரொம்ப நேரம்னா, அவர் தேரை நிறுத்திட்டு சனீஸ்வரன் கேட்கிறாரு, ஏன் நான் வந்து ரோகிணியை கடக்கும்போது நீ வந்து, நீங்க ரோகிணியை கடந்தீங்கன்னா இந்த பூமியில வந்து வர்க்கடம் நிகழும் என்று
ஒரு விதி இருக்குது, அதனாலதான் உனக்கு ரொம்ப பரவாயில்ல, நீ ராஜாங்கிறதுனால நீ இப்படி சிந்திச்ச, அதனால நான் நீ நான் ரோஹிணியை கடக்கலேன்னு சொல்லிட்டு சனி பகவான் கடக்கல, அதனாலதான் மிகப்பெரிய வர்க்கடம் நிகழ்ந்தது. இதுக்கு முன்னால வந்து நம்மளுடைய அக்ஷய வருஷ பஞ்சம், ஒரு பஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பஞ்சம் நிகழ்ந்தது. இது எல்லாமே கிரகங்களுடைய சாரம். இதை நினைச்சிட்டு நான் படுக்கிறேன். ஏண்டா வந்து என்ன சனி பகவானுடைய நிலம் நீரம் நீலம், அதுக்கு மேல இருக்க தனுசருடைய நிறம் வந்து மஞ்சள், மஞ்சளையும் நீலத்தையும் கலந்தீங்கன்னா பச்சையா பாரிடும். அது அடுத்தது வந்து மேஷ செவ்வாயோடு கலந்து வரும்போது கேதுனுடைய சாரம் படுகிறது. அப்ப ஐயோ இன்னும் தேவையில்லாம மத்தியானம் இந்த கனவெல்லாம் வர்றது. உண்மையிலேயே இத்தனை வருடத்திற்கு பிறகு நீலமாகிய மஞ்சள் குருவோடைய இருக்கிற கலக்கும் பொழுது கிரீனா மாறி வருது அப்படின்னு, அப்படி ஒரு என்ன இது மாதிரி எல்லாம் தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வருதுன்னு ஐயா சொன்ன மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க பாருங்க, பலன் சொல்றீங்களோ இல்லையோ முதல்ல அவங்க சொன்னதுனால நீங்க சொல்லுவது நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், நாங்க பிராக்டிஸ் பண்றோம். என்ன கிட்டத்தட்ட மிச்சம் இருந்த கர்வம் அழிந்தது. ஏன்னா என கொஞ்சோண்டு என்னுடைய முக்காவாசி கர்வத்தை வந்து ஈசா யோகா வந்து பாதி கொண்டுருச்சு. நான் மாஸ்டர் இன்றைக்கு மாஸ்டர் இன் மேக்னிஃபை டிகிரி, ஆனா ஈசா வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேல இருக்க டூம் வந்து எல்ஜியில இருக்கக்கூடிய நாங்க தான் பண்றோம், அதுல நான் உள்ள ஒரு பார்ட். அந்த பார்ட் இப்ப பண்ணும்பொழுது அதனுடைய தலைமை சிற்பி வந்து தமிழ்நாடு கைவினை கலைஞருடைய அன்னைக்கு 1990 நினைக்கிறேன், 90 அதனுடைய தலைமை சிற்பி தான் செய்யறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னால இன்னைக்கு டூம் பண்ண முடியாதுன்னாரு. ஏங்க பண்ண முடியாதுன்னு கேட்டேன். என்னுடைய மகன் வந்து ரொம்ப மூளைக்கோளாறா இருக்கான், வீட்டுல ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னா சொன்னா எனக்கு வந்து வேலை ஆகணும். அப்ப என்ன சொன்னேன், உங்க பையன் போட்டோ கொடுங்க, நான் போன் இருக்கு, அப்ப லேண்ட்லைன் தான் போன், பையனுடைய போட்டோ கொடுத்தோடனே பையனை பார்த்து அப்படியே ரெய்கி பண்ணி டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமா அவனை அமைதிப்படுத்திட்டேன். இவர் வந்து டூம் செஞ்சாரு. டூம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆஸ் ஆன் டேட்ல செஞ்சதுனால நாங்க எடுத்துட்டு போய் ஈசா யோகா கோயம்புத்தூர்ல கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப அங்க எனக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. இவர் சொன்ன அப்ப நான் என்னை அறிமுகப்படுத்தி, எப்பவுமே வந்து கற்ற கல்வி கர்வங்கிறது மனிதனுக்கு விடாதுங்கிறது நான் தான், என்ன நான் தான் உதாரணம். அப்ப சொன்ன சார் யூ ஆர் ஃப்ரம் ஐ எம் ஃப்ரம் எல்ஜி ஐ எம் கோனா தண்ணா சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருக்கலாம். சாப்பிட்றமே சாப்பிட்டுட்டு பேச வேண்டியது, நான் வாயில சோறு போட்டா பேச்சு வராமல் இருக்கும்ல, பேசாமல் இருக்கலாம்ல. ஏன்னா அடுத்த சொல்றேன், ஐ எம் மாஸ்டர் இன் ரேக்கி அண்ட் மாஸ்டர் இன் மேக்னிஃபை டீலிங்னா. அடுத்த ஒன்று கோவம் வந்துருச்சு அவருக்கு, நீ யாரு அடுத்தவனுடைய கர்மாவளம் துடைக்கிறதுக்கு, உன்னை பண்ண சொன்ன கடவுள் கீழே அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னா, அன்றையில் இருந்து என்னுடைய சொந்த பந்தத்திற்கும் மற்றும் என்னுடைய கோயிலுக்கு வரக்கூடிய அந்த டிவோட்டீஸ்க்கு மட்டும் நீங்களாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல, நான் வலியன சென்று யாருக்கும் ரேக்கி பண்ணுவதில்லை என்று முடிவு. அப்போ முடிஞ்சது. மிச்சம் கொஞ்சோண்டு கர்மா வந்து அந்த கர்மா இருந்தது. நம்ம இந்த மேடம் வந்து கர்மா கிளாஸ் எடுத்தாங்க, மிச்சம் தொடச்சரிச்சிட்டாங்க. அப்புறம் ஐயா வரும்போது நான் ஜீரோ. அதனால தான் ஐயா வந்தாருன்னா எங்கேயாவது இன்னைக்கு வர்றாருன்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இன்னும் நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அவர் பார்த்தால் என்னையா என்னை பார்த்தா பயப்படுறீங்கன்னா, ஐயா உங்களை பார்த்து பயப்படலைங்கய்யா, உங்க ஆன்மாவை பார்த்து பயப்படுறேன் சாமி அப்படின்னு, இதுதான் என்னுடைய பதில். வேற என்ன, மன்னிப்பும் நன்றியும் கிட்டத்தட்ட மனிதனை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து சொல்லு. உங்களை அறியாமலே வளர்த்து எல்லா கிரகங்களையும் சொல்லிட்டு, ஆகையினால எனக்கு உமா வெங்கட் மேடம் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து பாரம்பரியத்துல கொஞ்சோண்டு இருந்ததுனால என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை மட்டும் கேளு, மற்றதை பத்தி சிந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏறல திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த கிளாஸ்ல வந்து அப்போ கிரகங்கள் இது பண்றாங்க, ஆமா ஏஎல்பி போட்டோன்னா ஏஎல்பி வந்துருச்சு, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏஎல்பி வந்து கரெக்டா நோட் பண்ணி அங்க பின் பண்ணிட்டேன். ஆமா மற்ற கிரகங்கள்லாம் இருக்க, இப்ப இன்னைக்கு சனி இங்கே எல்லாம் இருக்காரு, இங்கே காட்டுது என்ன. அப்பதான் சாயந்தரத்துக்கு மேல எனக்கு அன்னைக்கு உண்மையிலுமே ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஒரு கல்யாணம் வந்து மக கல்யாணம் நடந்துச்சுன்னா எப்படி ஒரு தந்தை துடிப்பாரோ அவ்வளவு எனக்கு, அடுத்த நாள் கிளாஸ்ல இனிமே உட்கார முடியாது, ஐயோ இன்னைக்கு ஏஎல்பியும் பாதியோட நிக்க போகுதா அப்படின்னா. அப்புறம் 7 மணிக்கு மேல 7 மணி இருக்கும் நான், 7 மணிக்கு உமா வெங்கட் மேடம்னா அவ பதட்டத்தோட, மேடம் மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்கன்னா, இவ்வளவு ஏன் சார் பதட்டப்படுறீங்க கேளுங்க, நீங்க எங்க ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. நாங்க இது மாதிரி ஏஎல்பி மட்டும்தான் மாறும், மற்ற கிரகம்லாம் அங்கேயேதான் இருக்கும், லக்னம் மட்டும்தான் சேஞ்சு, நீங்க ஒன்னும் கவலைப்படாது. இந்த ஒற்றை சொல் ஒற்றை வார்த்தை பிறகு என்னை ஏஎல்பியில நிலை நிறுத்தியது.
அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய பிராக்டிஸ் பொய் பேசக்கூடாது, புறம் பேசுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதும் சாந்தகுமார் சார்கிட்ட உண்மையில சொல்றேன். இன்னுமே இந்த சாந்தகுமார் சார் கொஞ்சம் கிறிஸ்பா பேசுங்க அப்படிம்பாரு. சார் இனிமே நான் கிறிஸ்பா பேசுறேன், ஆனா இப்ப மட்டும்தான் நல்லா பேசிட்டேன், இனிமே நான் கிறிஸ்பா பேசிடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனை நான் கிடைத்த வாய்ப்பு இல்லை மேடம், நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ இல்ல நாளைக்கு எப்படின்னு தெரியாது, அதனால இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்புல எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக மன்னிக்கணும் சாந்தகுமார் சார், இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பு இல்லாம கொஞ்சம் உள்ளத்துல இருக்கிறது எல்லாமே படபடபடன்னு கொட்டி தீர்த்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனா எல்லா டீச்சர்ஸும் உண்மையில சொல்றேன், ஒரு சாரை தவிர நீங்கள் வயதில் தான், உடலால் தான், பௌதீகமான உடலால் தான் நீங்கள் இளையவர்களாக, என்னில் இளையவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் என்னுடைய ஆன்மாவிலும் மூத்தவர்களாக இருக்கின்றேன் இருப்பீர்கள் என்றுவே என்னுடைய கருத்து. ஆகினால நீங்கள் ஆண்டவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய வழியில வந்தவங்க. ஏன்னா அர்ச்சகர்கள் தானே சொல்லுவாங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு சிந்தோல், ஆண்டவனுக்கு சாமிக்கே வந்து நல்லாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய. அதனால எங்களுடைய குருநாதர் வந்து ஆசிரியர், உங்களை எல்லாம் வாழ்த்தக்கூட தகுதி இல்லை என்று மற்றவர்கள் நினைத்தாலும், ஆனால் நீங்கள் எல்லாம் நலமோடு வாழ மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களையும், இத்தனை நாள் எத்தனை கும்பாபிஷேகம் நான் இந்த கைகளால் பண்ணியிருந்தேனோ, எத்தனை சாநித்தியங்கள் பெற்ற மூர்த்திகளை இடமிட எடுத்து பாலாலயம் செய்தேனோ, அந்த புண்ணியத்தின் பலனை நீங்களும் அனுபவித்து இந்த சார்ட்ட சொல்லுங்க. நீங்க சார் அக்ஷய லக்ஷண பந்திரிகி, அது இன்னொரு பேர் இருக்குன்னு குகன் சார் சொன்னாரு, ஆன்மா லிப்டிங் ப்ரோக்ராம். அதனால ஜோதிடம் வாய்க்குமோ, கண்டிப்பாக வாய்க்கும். ஐயாருடைய இத்தனை வருட உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பாக எல்லாரும் சும்மா வார்த்தைகளால நன்றி நன்றின்னு சொல்றதை விட ஐயாவுக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இதை நான் பண்ணேன். இனிமேல் இருந்து இது வரைக்கும் நான் எனக்கு போய் பேசணுங்கிற எனக்கு சந்தர்ப்பமே தேவையே எனக்கு இல்லை, அதனால இனிமேலும் இருக்காது. இனிமேல் நான் புறம் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் அறவழியே நடப்பேன். அப்ப இதுக்கு முன்னால் நடக்கலையான்னு கேட்காதீங்க, அதுக்கு முன்னாலே நடந்தேன். இனி வந்து ஐயாவுக்கு நன்றி கடன் என்ன, ஐயாட்ட என்ன இந்த ஏஎல்பி கத்துக்கிட்டதுக்கு உள்ள நன்றி கடன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி ஒழுக்கமா மரியாதையா அவருடைய பேரை கெடுக்காம நாங்க எல்லா மாணவர்களுடைய எல்லா ஒட்டுமொத்த எல்லா மாணவர்கள் சார்பாகவும் நான் இந்த உறுதி இதையும் நான் சொல்லிடுறேன், உங்களுடைய பேரை கண்டிப்பாக நாங்கள் கட்டி காப்பாற்றுவோம், நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். நன்றி மேடம். சொல்ல மறந்துட்டேங்க ஐயா, கடைசியா இப்ப ஒரு சாஞ்சு கிடைச்சீங்களா, இது மாதிரி இந்த இந்த ஜோதிடம் படித்தவர் வந்து பாதி வந்து அந்த இதையெல்லாம் எரிச்சுட்டாங்க. பிறகு வந்து என்ன ஆச்சுன்னா அவன் உணர்ந்து, ஐயோ சகாதேவன் நம்ம படிச்ச வித்தை எல்லாம் இவன் செத்துட்டாங்கிற கண்ணன், இது உங்களுக்கும் ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறது பேசுறீங்கள, அந்த ஜோதிட ஓலைகளை எல்லாம் கிழிச்சு எறிஞ்சு தீப்பத்திட்டாங்க. அந்த சகாதேவன் மீண்டும் மூர்த்தியாக என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லும்போது சாந்தகுமார் சொல்ற மாதிரி கிறிஸ்பா ஏஎல்பியா நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து நீங்களா இல்ல, இதுக்கு முன்னால பிறப்புல 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 யுகத்தை கடந்து நீங்கள் செய்யாமல் விட்டு போன இந்த வேலையை இப்பொழுது எங்களுக்கு தானமா கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நீங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நாங்க வந்து பிராக்டிஸ் பண்றோம், நல்லதுங்க ஐயா.